வணக்கம் மாணவர்களே, உங்களை அறிவியல் வகுப்பிற்கு அன்புடன் வரவேற்கிறேன். சென்ற வகுப்பில் வரவிருக்கும் சிறப்பு தேர்வுக்காக ஒரு மதிப்பெண் வினாவிடைகளை பார்த்தோம். இந்த பாடவேளையில் இரண்டு மதிப்பெண் வினாவிடைகளையும் ஐந்து மதிப்பெண் வினாவிடைகளையும் பார்க்க இருக்கிறோம். முதலில் அலகு ஒன்று அளவீட்டியல் பாடத்தை பார்ப்போம். ரோமன் லெட்டர் ஏழு சுருக்கமாக விடையளி. கேள்வி எண் ஒன்று, அளவீடு என்றால் என்ன? மதிப்பு தெரிந்த திட்ட அளவினை கொண்டு தெரியாத அளவை கண்டறிவது அளவீடு ஆகும். கேள்வி எண் இரண்டு, வெப்பநிலையை அளவிட பயன்படும் அலகுகளை கூறுக. வெப்பநிலையை அளவிட பயன்படும் அலகு ஒன்று செல்சியஸ், இரண்டு ஃபாரன்ஹீட், மூன்றாவது கெல்வின். கேள்வி எண் மூன்று, ஆம்பியர் வரையறு. ஒரு கடத்தியின் வழியே ஒரு வினாடியில் ஒரு கூலும் மின்னோட்டம் செல்வது ஆம்பியர் என வரையறுக்கப்படுகிறது. கேள்வி எண் நான்கு, மின்னோட்டம் என்றால் என்ன? ஒரு குறிப்பிட்ட திசையில் மின்னூட்டங்கள் பாய்வதை மின்னோட்டம் என்று அழைக்கிறோம். கேள்வி எண் ஐந்து, ஒளிச்செறிவு பற்றி நீ அறிவது யாது? ஒளி மூலத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட திசையில் ஓரலகு திண்ம கோணத்தில் வெளிவரும் ஒளியின் அளவு ஒளிச்செறிவு என அழைக்கப்படுகிறது. ஒளிச்செறிவின் எஸ்ஐ அலகு கேண்டிலா, அதாவது சிடி என்ற ஆங்கில எழுத்தால் குறிக்கப்படுகிறது. கேள்வி எண் ஆறு, மோல் வரையறு. 6.023 இன்று 10^23 துகள்களை உள்ளடக்கிய பொருளின் அளவு மோல் என்று அழைக்கப்படுகிறது. கேள்வி எண் ஏழு, தலக்கோணம் மற்றும் திண்ம கோணத்திற்கு இடையே உள்ள வேறுபாடுகளை தருக. தலக்கோணம் ஒன்று, இரு கோடுகள் அல்லது இரு தளங்கள் வெட்டி கொள்வதால் உருவாகும் கோணம். திண்ம கோணம், மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட தளங்கள் ஒரு பொதுவான புள்ளியில் வெட்டி கொள்வதால் உருவாகும் கோணம். தளக்கோணம், இது இரு பரிமாணம் கொண்டது. திண்ம கோணம் முப்பரிமாணம் கொண்டது. தளக்கோணம் ரேடியன் என்ற அலகால் அளவிடப்படுகிறது. திண்ம கோணம் ஸ்ட்ரேடியன் என்ற அலகால் அளவிடப்படுகிறது. ரோமன் லெட்டர் எட்டு விரிவாக விடையளி. கேள்வி எண் ஒன்று, அடிப்படை அளவுகளை அவற்றின் அலகுகளுடன் பட்டியலிடுக. அளவு நீளம், அலகு மீட்டர், குறியீடு ஸ்மால் எம். அளவு நிறை, அலகு கிலோகிராம், குறியீடு கேஜி. அளவு காலம், அலகு வினாடி, குறியீடு கேபிட்டல் எஸ். அளவு வெப்பநிலை, அலகு கெல்வின், குறியீடு கேபிட்டல் கே. அளவு மின்னோட்டம், அலகு ஆம்பியர், குறியீடு கேபிட்டல் ஏ. அளவு பொருளின் அளவு, அலகு மோல், குறியீடு எம்ஓஎல். அளவு ஒளிச்செறிவு, அலகு கேண்டிலா, குறியீடு சிடி. கேள்வி எண் இரண்டு, கடிகாரங்களின் வகைகளை பற்றி சிறுகுறிப்பு வரைக. கடிகாரங்கள் இரண்டு வகையாக வகைப்படுத்தப்படுகிறது. ஒன்று காட்சியின் அடிப்படையில் கடிகாரத்தின் வகைகள், மற்றொன்று செயல்படும் முறையின் அடிப்படையில் கடிகாரத்தின் வகைகள். முதலில் காட்சியின் அடிப்படையில் கடிகாரத்தின் வகைகளை பார்ப்போம். அதை இரண்டாக பிரிக்கலாம். காட்சியின் அடிப்படையில் கடிகாரத்தின் வகையை இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று
ஒப்புமை வகை கடிகாரங்கள் மற்றொன்று எண்ணிலக்க வகை கடிகாரங்கள். ஒப்புமை வகை கடிகாரங்கள் மூன்று குறிமுள்கள் மூலம் நேரத்தை காட்டுகிறது, அதாவது மணிமுள், நிமிடமுள், வினாடிமுள். மணிமுள் குட்டையாகவும் தடிமனாகவும் அமைந்திருக்கும் கடிகாரத்தில் மணியை காட்டுகிறது. நிமிடமுள் நீளமாகவும் மெல்லியதாகவும் இருக்கும், இது கடிகாரத்தில் நிமிடத்தை காட்டுகிறது. வினாடி முள் நீளமாகவும் மிகவும் மெல்லியதாகவும் இருக்கும், இது கடிகாரத்தில் வினாடியை குறிக்கிறது. இந்த வினாடி முள்ளானது ஒரு நிமிடத்திற்கு ஒரு முறையும் ஒரு மணிக்கு 60 முறையும் சுற்றி வருகிறது. இந்த வகை கடிகாரங்கள் இயந்திரவியல் அல்லது மின்னியல் தொழில்நுட்பத்தில் செயல்படுகிறது. அடுத்ததாக எண்ணிலக்க வகை கடிகாரங்களை பார்ப்போம். இது நேரத்தை நேரடியாக காட்டுகிறது, இது நேரத்தை எண்களாகவோ அல்லது குறியீடுகளாகவோ காட்டுகிறது. 12 மணி நேரம் அல்லது 24 மணி நேரத்தை காட்டும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. இது மின்னியல் கடிகாரங்கள் என அழைக்கப்படுகிறது. அடுத்ததாக கடிகாரத்தில் இரண்டாவது வகை செயல்படும் முறையில் அடிப்படையில் கடிகாரத்தின் வகை. இதை இரண்டு வகையாக பிரிக்கலாம், ஒன்று குவார்ட்ஸ் கடிகாரங்கள், மற்றொன்று அணு கடிகாரங்கள். குவார்ட்ஸ் கடிகாரங்கள் படிகத்தினால் கட்டுப்படுத்தப்படும் மின்னணு அலைகள் மூலம் இயங்குகிறது. இந்த அதிர்வுகளின் அதிர்வெண்ணானது மிக துல்லியமாக இருக்கும். இது இயந்திரவியல் கடிகாரங்களை விட மிகவும் துல்லியமாக நேரத்தை காட்டும். துல்லியத்தன்மையானது 10^9 வினாடிக்கு ஒரு வினாடி என்ற அளவில் இருக்கும். அடுத்ததாக அணு கடிகாரங்களை பற்றி பார்ப்போம். இது அணுவினில் ஏற்படும் அதிர்வுகளை அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறது. இதன் துல்லியத்தன்மையானது 10^13 வினாடிக்கு ஒரு வினாடி என்ற அளவில் துல்லியமாக இருக்கும். இது பூமியில் இருப்பிடத்தை காட்டும் அமைப்பில் பயன்படுகிறது மற்றும் பூமியில் வழிகாட்டும் செயற்கைக்கோள் அமைப்பில் பயன்படுத்தப்படுகிறது மற்றும் பன்னாட்டு நேர பங்கீட்டு அமைப்பு ஆகியவற்றில் பயன்படுத்தப்படுகிறது. அலகு 2 விசையும் அழுத்தமும். ரோமன் லெட்டர் 8 மிக சுருக்கமாக விடையளி. கேள்வி எண் 1 விசை ஒரு பொருளின் வடிவத்தை மாற்றும் செயலுக்கு 2 எடுத்துக்காட்டு தருக. எடுத்துக்காட்டு 1 மிதிவண்டியின் இருக்கையில் அமரும்போது அதன் வடிவம் மாற்றமடையும். எடுத்துக்காட்டு 2 ரப்பரை இழுக்கும்போது அதன் வடிவம் மாற்றமடையும். கேள்வி எண் 2 ஒரு பொருளின் நிலைப்புத்தன்மையை விசை மாற்றுகிறது என்பதற்கு 2 உதாரணங்கள் தருக. உதாரணம் 1 கதவை திறப்பதற்காக அதை தள்ளுதல். உதாரணம் 2 ஓய்வு நிலையில் உள்ள தனி ஊசலை ஆட்டுதல். கேள்வி எண் 3 மரப்பலகையில் இரும்பு ஆணி ஒன்று சுத்தி கொண்டு அடிக்கப்படுகிறது. சுத்தியால் ஆணி அடிக்கப்பட்டவுடன் ஆணியை தொடும்போது என்ன உணர்கிறாய், ஏன் அவ்வாறு நிகழ்கிறது? ஆணியை தொட்டவுடன் வெப்பத்தை உணரலாம். காரணம் சுத்திக்கும் ஆணிக்கும் இடையே உள்ள உராய்வு விசையே ஆகும். கேள்வி எண் 4 ஒப்புமை இயக்கத்தில் இருக்கும் இரு பொருட்களின் புறப்பரப்புகளுக்கு இடையே உராய்வு எவ்வாறு உருவாகிறது? ஒப்புமை இயக்கத்தில் இருக்கும் பொருட்களின் ஒழுங்கற்ற வடிவியல் பரப்பின் காரணமாக உராய்வு விசை உருவாகிறது. கேள்வி எண் 5 திரவ அழுத்தத்தை அளவிட உதவும் இரு கருவிகளின் பெயர்களை கூறுக. திரவ அழுத்தத்தை அளவிட உதவும் கருவி 1 பாரோமீட்டர், மற்றொன்று மானோமீட்டர். கேள்வி எண் 6 ஒரு வளிமண்டல அழுத்தம் வரையறு.
ஒரு வளிமண்டல அழுத்தம் என்பது திரவ தம்பத்தில் உள்ள பாதரசத்தின் மீது காற்று செலுத்தும் அழுத்தமாகும். அதாவது ஒரு வளிமண்டல அழுத்தம் ஈக்குவல் டு பாரோமீட்டரில் உள்ள 76 சென்டிமீட்டர் உயரமுடைய பாதரசத்தால் செலுத்தப்படும் அழுத்தம். அதாவது 1.01 × 10^5 nm·2. கேள்வி எண் 7. அதிக எடையை சுமக்க உதவும் பைகளின் பட்டைகள் அகலமாக அமைக்கப்படுவது ஏன்? பைகள் தோளின் மீது செலுத்தும் அழுத்தத்தை குறைக்க பட்டைகள் அகலமாக அமைக்கப்படுகிறது மற்றும் தோளின் மீதான தொடுபரப்பை அதிகரிக்கவும் பட்டைகள் அகலமாக அமைக்கப்படுகிறது. கேள்வி எண் 8. பரப்பு இழுவிசை தாவரங்களுக்கு எவ்வாறு உதவுகிறது? தாவரங்களில் நீர் மேலேறுவதற்கு பரப்பு இழுவிசையே காரணமாகும். அடுத்ததாக, சைலம் என்ற மெல்லிய குழாயில் நுண்துளையேற்றம் என்ற செயல்பாட்டின் காரணமாக நீர் மேலேறுகிறது. இதுவும் நீரின் பரப்பு இழுவிசையே காரணமாகும். கேள்வி எண் 9. எண்ணெய் மற்றும் தேன் இவற்றுள் அதிக பாகுநிலை கொண்டது எது, ஏன்? அதிக பாகுநிலை கொண்டது தேன். ஏனென்றால் தேனுக்கு எண்ணெயை விட பாகியல் விசை மற்றும் பாகியல் எண் அதிகம். ரோமலெட்டர் 9. சுருக்கமாக விடையளி. கேள்வி எண் 1. உராய்வை வரையறு. அன்றாட வாழ்வில் உராய்வின் பயன்பாடுகளுக்கு 2 உதாரணங்கள் தருக. ஒரு பொருளின் இயக்கத்தை எதிர்க்கும் விசைக்கு உராய்வு என்று பெயர். அன்றாட வாழ்வில் உராய்வின் பயன்பாடு: 1. பேனாவை கொண்டு காகிதத்தில் எழுதுவது. மற்றொன்று, சுவற்றில் ஆணி அடிப்பது. கேள்வி எண் 2. உராய்வை குறைக்க ஏதேனும் 3 வழிமுறைகளை கூறுக. 1. உயவு பொருட்களை பயன்படுத்துதல். 2. இரு பரப்புகளுக்கு இடையே குறைந்த விசையை செலுத்த வேண்டும். 3. பந்து தாங்கிகளை பயன்படுத்துதல். கேள்வி எண் 3. பாஸ்கல் விதியை கூறி அதன் பயன்பாடுகளை எழுதுக. பாஸ்கல் விதி: மூடிய அமைப்பில் ஓய்வு நிலையில் உள்ள திரவத்தின் எந்த ஒரு புள்ளியிலும் அளிக்கப்படும் அழுத்தமானது அந்த திரவத்தின் அனைத்து புள்ளிகளுக்கும் சமமாக பகிர்ந்தளிக்கப்படும். அதன் பயன்பாடுகள்: 1. பழு நீக்கும் பனிமனைகளில் வாகனங்களை உயர்த்துவதற்கு. 2. வாகனங்களில் உள்ள தடை அமைப்பு. 3. ஆடைகள் மிக குறைவான இடத்தை அடைத்து கொள்ளும் அளவிற்கு அழுத்தப்பட்ட பொதிகளாக மாற்றுவதற்கு. கேள்வி எண் 4. மிதிவண்டியின் அச்சுகளில் பந்து தாங்கிகள் ஏன் பயன்படுத்தப்படுகிறது? அதாவது மிதிவண்டியின் அச்சுகளில் பந்து தாங்கிகள் பயன்படுத்த காரணம் உருளும் உராய்வு, நழுவு உராய்வை விட குறைவு. அதனால் உராய்வை குறைப்பதற்கு பந்து தாங்கிகளை பயன்படுத்தி நழுவு உராய்வை உருளும் உராய்வாக மாற்றி அமைப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது. ரோமலெட்டர் 10. விரிவாக விடையளி. கேள்வி எண் 1. உராய்வு ஒரு தேவையான தீமை விளக்குக. உராய்வு ஒரு தேவை. 1. உராய்வின் காரணமாக எந்த ஒரு பொருளையும் நம்மால் பிடிக்க முடிகிறது. 2. உராய்வின் காரணமாகவே நம்மால் சாலைகளில் நடக்கவும் முடிகிறது. 3. உராய்வின் காரணமாகவே பேனாவை கொண்டு நாம் எழுத முடிகிறது. உராய்வு ஒரு தீமை. முதல் பாயிண்ட்: கருவிகளில் உள்ள பர்செட் அமைப்பு, திருகுகள் போன்றவை ஒன்று மற்றொன்றின் மீது தேய்க்கப்படுவதால் தேய்மானம் அடைகிறது. 2. பாயிண்ட்: ஆற்றல் இழப்பு ஏற்படுகிறது.
மூன்று உராய்வு வெப்பத்தை உருவாக்குவதால் கருவிகள் உடைந்து பழுது ஏற்படுகிறது. நான்கு உராய்வினால் பெரும்பாலான வேலைகள் எளிதானாலும் சில தீய விளைவுகளும் ஏற்படுகிறது. எனவே உராய்வை தேவையான தீமை என்றே அழைக்கலாம். கேள்வி எண் இரண்டு, உராய்வின் பல்வேறு வகைகளை எடுத்துக்காட்டுகளுடன் விளக்குக. உராய்வை இரண்டு வகையாக வகைப்படுத்தலாம். ஒன்று நிலை உராய்வு, மற்றொன்று இயக்க உராய்வு. நிலை உராய்வு, ஓய்வு நிலையில் இருக்கும் பொருட்களால் உணரப்படும் உராய்வு நிலை உராய்வு என அழைக்கப்படுகிறது. நிலை உராய்வுக்கு எடுத்துக்காட்டு ஒன்று, புவியில் எல்லா பொருட்களும் நிலையான இடத்தை பெற்றுள்ளன. மற்றொன்று கயிற்றில் உள்ள முடிச்சி. அடுத்ததாக இயக்க உராய்வு, பொருட்கள் இயக்கத்தில் இருக்கும்போது ஏற்படும் உராய்வு இயக்க உராய்வு என அழைக்கப்படுகிறது. இயக்க உராய்வு இரண்டு பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று நழுவு உராய்வு, மற்றொன்று உருளும் உராய்வு. நழுவு உராய்வு என்பது ஒரு பொருள் மற்றொரு பொருளின் மேற்பரப்பில் நழுவும் போது இரண்டு பொருட்களின் பரப்புகளுக்கு இடையே உருவாகும் உராய்வு நழுவு உராய்வு என அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டு, இரண்டு கரங்களை தேய்க்கும் போது ஏற்படும் உராய்வு. உருளும் உராய்வு என்பது ஒரு பொருள் மற்றொரு பொருளின் மேற்பரப்பில் உருளும்போது அந்த இரண்டு பொருட்களின் மேற்பரப்புகளுக்கு இடையே உருவாகும் உராய்வு உருளும் உராய்வு என அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டு, தள்ளுவண்டிகளில் பொருத்தப்படும் சக்கரம். அலகு ஒன்பது, நம்மை சுற்றியுள்ள பற்பொருட்கள். ரோமன் லெட்டர் நான்கு, மிக சுருக்கமாக விடையளி. கேள்வி எண் ஒன்று, கம்பியாக நீளும் தன்மை என்றால் என்ன? உலோகங்களை இழுத்து மெல்லிய கம்பியாக மாற்றும் பண்பிற்கு கம்பியாக நீளும் தன்மை என்று அழைக்கப்படுகிறது. கேள்வி எண் இரண்டு, பின்வரும் சேர்மங்களில் உள்ள தனிமங்களின் பெயர்களையும் அவற்றின் குறியீடுகளையும் எழுதுக. ஒன்று கார்பன் மோனாக்சைடு, மற்றொன்று சலவை சோடா. சேர்மம் கார்பன் மோனாக்சைடு, அதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு சிஓ. அதில் இருக்கிற தனிமங்கள் கார்பன் ஆக்சிஜன், அதனுடைய குறியீடு கார்பனுக்கு சி, ஆக்சிஜனுக்கு ஓ. அடுத்ததாக சேர்மம் சலவை சோடா, அதாவது சோடியம் கார்பனேட்டு, அதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு Na2CO3. அதில் அடங்கியுள்ள தனிமங்கள் சோடியம் கார்பன் ஆக்சிஜன். சோடியத்தின் குறியீடு Na, கார்பனின் குறியீடு சி, ஆக்சிஜனின் குறியீடு ஓ. கேள்வி எண் மூன்று, பின்வரும் தனிமங்களின் குறியீடுகளை எழுதுக. ஆக்சிஜன், ஆ தங்கம், ஈ கால்சியம், ஈ காட்மியம், உ இரும்பு. ஆக்சிஜனின் குறியீடு ஓ, தங்கத்தின் குறியீடு ஏயு, கால்சியத்தின் குறியீடு சிஏ, காட்மியத்தின் குறியீடு சிடி, இரும்பின் குறியீடு எஃப்இ. கேள்வி எண் நான்கு, நாம் உயிர் வாழ்வதற்கு மிகவும் அவசியமானதும் அனைத்து உயிரினங்களும் சுவாசிக்கும் பொழுது உள்ளிழுத்து கொள்வதுமான அலோகம் எது? நாம் உயிர் வாழ்வதற்கு மிகவும் அவசியமானதும் அனைத்து உயிரினங்களும் சுவாசிக்கும் போது உள்ளிழுத்து கொள்வதுமான அலோகம் ஆக்சிஜன் ஆகும். கேள்வி எண் ஐந்து, ஏன் ஆலயமணிகள் உலோகங்களால் செய்யப்படுகின்றன? உலோகங்களை தட்டும் பொழுது தனித்துவமான ஒளி எழுப்பும் பண்பை பெற்றுள்ளதால் ஆலயமணிகள் உலோகங்களால் செய்யப்படுகிறது. கேள்வி எண் ஆறு,
வேதி குறியீடுகள் தரும் தகவல்கள் யாவை? வேதி குறியீடுகள் தனிமங்களின் பெயர்களை சுருக்க வடிவில் குறிக்கின்றன. கேள்வி எண் 7, உலோகப் போலிகளுக்கு 2 எடுத்துக்காட்டுகள் தருக. உலோகப் போலி 1 சிலிக்கன், மற்றொன்று போரான். கேள்வி எண் 8, திரவ நிலையில் உள்ள ஏதேனும் 3 சேர்மங்களை குறிப்பிடுக. திரவ நிலையில் உள்ள சேர்மம் 1 நீர், 2 கந்தகமிலம் அதாவது சல்ஃபுரிக் ஆசிட், 3 அசிட்டிக் அமிலம் அதாவது வினிகர். கேள்வி எண் 9, உலோகப் போலிகளின் ஏதேனும் 3 பண்புகளை குறிப்பிடுக. உலோகப் போலியின் பண்பு 1, அறை வெப்பநிலையில் உலோகப் போலிகள் அனைத்தும் திண்ம நிலையில் காணப்படும். 2, உலோகப் போலிகளின் இயற்பியல் பண்புகள் உலோகங்களை ஒத்திருக்கிறது. உலோகப் போலிகளின் வேதியியல் பண்புகள் அலோகங்களை ஒத்திருக்கிறது. உலோகப் போலிகள் உலோகங்களுடன் சேர்ந்து உலோக கலவைகளை ஏற்படுத்துகிறது. ரோமலெட்டர் 5, சுருக்கமாக விடையளி. கேள்வி எண் 1, ஊறுகாயை அலுமினிய பாத்திரத்தில் வைக்கலாமா? காரணம் தருக. ஊறுகாயை அலுமினிய பாத்திரத்தில் வைக்கக்கூடாது. ஏனென்றால் ஊறுகாயில் உள்ள அமிலங்கள் உலோக அலுமினியத்துடன் வினைபுரிந்து ஹைட்ரஜன் வாயுவை வெளிவிடும். அதனால் ஊறுகாய் கெட்டு போய்விடும். கேள்வி எண் 2, உலோகங்களுக்கும் அலோகங்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளில் ஏதேனும் 4 அட்டவணைப்படுத்துக. 1, பண்பின் அடிப்படையில் தகடாக மாறும் தன்மை. உலோகம் தகடாக மாறும், அலோகம் மென்மையானது, அதனால் அது உடையக்கூடியது. 2, பண்பின் அடிப்படையில் கம்பியாக நீளும் தன்மை. உலோகம் கம்பியாக நீளும் தன்மையுடையது, அலோகம் மென்மையானது உடையக்கூடியது. பண்பின் அடிப்படையில் 3, உருகுநிலை. உலோகம் பொதுவாக அதிகம், அலோகம் பொதுவாக குறைவு. பண்பின் அடிப்படையில் கொதிநிலை, உலோகம் பொதுவாக அதிகம், அலோகம் பொதுவாக குறைவு. கேள்வி எண் 3, சமையல் பாத்திரங்கள் ஏன் அலுமினியம் மற்றும் பித்தளையில் செய்யப்படுகின்றன? அலுமினியம் மற்றும் பித்தளை சிறந்த வெப்ப கடத்திகளாகும் மற்றும் அலுமினியம் மற்றும் பித்தளை பாத்திரங்களின் உட்பகுதியில் வெள்ளியம் பூசப்படுவதால் உணவுப் பொருட்களுடன் அந்த உலோகங்கள் வினைபுரிவது தடுக்கப்படுகிறது. எனவே சமையல் பாத்திரங்கள் அலுமினியம் மற்றும் பித்தளையில் செய்யப்படுகிறது. கேள்வி எண் 4, ரசவாதம் வரையறு. குறைந்த மதிப்புடைய உலோகங்களை தங்கமாக மாற்றும் செயலுக்கு ரசவாதம் என்று பெயர். கேள்வி எண் 5, பின்வரும் குறியீடுகளால் குறிக்கப்பெறும் தனிமங்களின் பெயர்களை எழுதுக. NA, RBA, EW, EAL, UU. NA என்பது சோடியம் என்ற தனிமம், BA என்பது பேரியம் என்ற தனிமத்தை குறிக்கும், W என்பது டங்ஸ்டன் என்ற தனிமத்தை குறிக்கும், AL என்பது அலுமினியம் என்ற தனிமத்தை குறிக்கும், U என்பது யுரேனியம் என்ற தனிமத்தை குறிக்கும். கேள்வி எண் 6, ஏதேனும் 6 அலோகங்களின் பெயர்களையும் அவற்றின் குறியீடுகளையும் எழுதுக. அலோகம் 1, ஹைட்ரஜன், அதன் குறியீடு H. அலோகம் 2, ஆக்சிஜன்,
அதன் குறியீடு ஓ. அலோகம் மூன்று கார்பன் அதன் குறியீடு சி. நான்காவது அலோகம் நைட்ரஜன் அதன் குறியீடு என். ஐந்தாவது அலோகம் சல்ஃபர் அதன் குறியீடு எஸ். ஆறாவது அலோகம் குளோரின் அதன் குறியீடு சிஎல். கேள்வி எண் ஏழு, ஏதேனும் நான்கு சேர்மங்களையும் அவற்றின் பயன்களையும் தருக. சேர்மம் ஒன்று நீர், அதனுடைய பயன்கள் குடிநீராக பயன்படுகிறது மற்றும் கரைப்பானாகவும் பயன்படுத்தப்படுகிறது. சேர்மம் இரண்டு சாதாரண உப்பு, அதாவது சோடியம் குளோரைடு, நாம் சாப்பாடுக்கு பயன்படுத்தும் உப்பு. அதனுடைய பயன்கள் அன்றாட வாழ்வில் உணவில் முக்கிய பங்கு வகிக்கிறது மற்றும் மீன் இறைச்சி கெடாமல் பாதுகாக்க பயன்படுத்தப்படுகிறது. மூன்றாவதாக சேர்மம் சர்க்கரை சுக்ரோஸ், இனிப்புகள் செய்ய பயன்படுத்தப்படுகிறது மற்றும் மிட்டாய்கள் பழச்சாறுகள் தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது. நான்காவதாக சேர்மம் ரொட்டி சோடா, அதாவது சோடியம் பைகார்பனேட், இது ரொட்டி தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது மற்றும் கேக், பேக்கிங் பவுடர், தீ அணைப்பான் போன்றவற்றிலும் பயன்படுத்தப்படுகிறது. கேள்வி எண் எட்டு, அலங்கார நகை தயாரிப்பில் பயன்படும் உலோகங்களை குறிப்பிடுக. அலங்கார நகை தயாரிப்பில் பயன்படும் உலோகம் ஒன்று தங்கம், இரண்டு வெள்ளி, மூன்று பிளாட்டினம், நான்கு தாமிரம். கேள்வி எண் ஒன்பது, பின்வரும் சேர்மங்களின் பயன்களை குறிப்பிடுக. ஆ ரொட்டி சோடா, ஆ சலவைத்தூள், ஈ சுட்ட சுண்ணாம்பு. ஆ ரொட்டி சோடா, அதனுடைய வேதியியல் பெயர் சோடியம் பைகார்பனேட். அதனுடைய பயன்கள் தீயணைப்பானாக பயன்படுத்தப்படுகிறது, பேக்கிங் பவுடரில் பயன்படுகிறது மற்றும் கேக் தயாரிக்க பயன்படுகிறது மற்றும் ரொட்டி தயாரிக்கவும் பயன்படுகிறது. ஆ சலவைத்தூள், இதனுடைய வேதியியல் பெயர் கால்சியம் ஆக்சிக்ளோரைடு. இதனுடைய பயன்கள் வெளுப்பானாக, அதாவது துணியை துவைப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது. அடுத்தது கிருமி நாசினியாக பயன்படுகிறது, குடிநீர் சுத்திகரிப்பானாக பயன்படுகிறது. ஈ சுட்ட சுண்ணாம்பு, இதனுடைய வேதியியல் பெயர் கால்சியம் ஆக்சைடு. இதனுடைய பயன்கள் சிமெண்ட் தயாரிக்க பயன்படுகிறது மற்றும் கண்ணாடி தயாரிக்கவும் பயன்படுகிறது. அலகு பத்து, நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள். ரோமன் லெட்டர் ஐந்து, சுருக்கமாக விடையளி. கேள்வி எண் ஒன்று, வேதிவினை என்பதை வரையறு. வேதிவினை என்பது நிரந்தரமான மீளா தன்மையுடைய ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பொருட்கள் வினைக்கு உட்பட்டு ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பொருட்களை உருவாக்கக்கூடிய மாற்றமாகும். கேள்வி எண் இரண்டு, ஒரு வேதிவினை நிகழ்வதற்கு தேவையான நிபந்தனைகளை எழுதுக. வேதிவினை நிகழ தேவையான நிபந்தனை ஒன்று இயல் நிலையில் சேர்தல், இரண்டு கரைசல் நிலையில் உள்ள வினைப்படு பொருட்கள், மூன்று மின்சாரம், நான்கு வெப்பம், ஐந்து ஒளி அதாவது வெளிச்சம், ஆறு வினைவேக மாற்றி. கேள்வி எண் மூன்று, வினைவேக மாற்றம் என்பதை வரையறு. வேதிவினைக்கு உட்படாமல் வினையின் வேகத்தை மாற்ற உதவும் வேதிப்பொருட்கள் வினைவேக மாற்றிகள் என்று அழைக்கப்படுகிறது. வினைவேக மாற்றியினால் வினையின் வேகம் மாறுபடுகின்ற வேதிவினைகள் வினைவேக மாற்ற வினைகள் என்று
அழைக்கப்படுகிறது. கேள்வி எண் நான்கு, ஒரு இரும்பு ஆணியை காப்பர் சல்பேட் கரைசலில் வைக்கும்போது என்ன நிகழும்? ஒரு இரும்பு ஆணியை காப்பர் சல்பேட் கரைசலில் வைக்கும்போது காப்பர் சல்பேட் கரைசலின் நீல நிறம் மெதுவாக பச்சை நிறமாக மாறுகிறது. ஏனென்றால் இரும்பு காப்பர் சல்பேட் கரைசலுடன் வேதிவினைக்கு உட்படுகிறது. கேள்வி எண் ஐந்து, மாசுபடுதல் என்றால் என்ன? சுற்றுச்சூழலின் இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் பண்புகளில் ஏற்படும் விரும்பத்தகாத மாற்றங்களே மாசுபடுதல் என்று அழைக்கப்படுகிறது. கேள்வி எண் ஆறு, மங்குதல் என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. பளபளப்பான உலோகங்கள் மற்றும் பாத்திரங்களின் மேற்பரப்பு வேதிவினைகளின் காரணமாக பளபளப்பு தன்மையை இழப்பது மங்குதல் என்று அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டாக வெள்ளி பொருட்கள் வளிமண்டல காற்றுடன் தொடர்பு கொள்ளும்போது கருப்பு நிறமாக மாறுவதை சொல்லலாம். கேள்வி எண் ஏழு, பிரெயின் கரைசலை மின்னார் பகுக்கும் பொழுது நிகழ்வது என்ன? பிரெயின் கரைசலை மின்னார் பகுக்கும் பொழுது குளோரின், ஹைட்ரஜன் போன்ற வாயுக்கள் மற்றும் சோடியம் ஹைட்ராக்சைடு ஆகியவை உருவாகுகிறது. கேள்வி எண் எட்டு, கால்சியம் கார்பனேட்டை வெப்பப்படுத்தும் பொழுது கால்சியம் ஆக்சைடும் ஆக்சிஜனும் கிடைக்கிறது. இது வெப்ப உமிழ்வினையா அல்லது வெப்ப கொள்வினையா? கால்சியம் கார்பனேட் கியூஸ், அதாவது வெப்பப்படுத்துதல், கால்சியம் ஆக்சைடு பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கிறது. இதில் வெப்பம் செலுத்தப்படுவதால் இந்த வினை வெப்ப கொள்வினையே ஆகும். கேள்வி எண் ஒன்பது, ஒரு வேதிவினையில் வினைவேக மாற்றியின் பங்கு என்ன? வினைவேக மாற்றி பொதுவாக ஒரு வேதிவினையின் வேகத்தை அதிகரிக்கும். கேள்வி எண் பத்து, ஒளிச்சேர்க்கை ஏன் ஒரு வேதிவினையாகும்? அதாவது கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் நீர் கிவ்ஸ் ஸ்டார்ச் பிளஸ் ஆக்சிஜன். இதில் கார்பன் டை ஆக்சைடும் நீரும் வினை படுபொருட்களாகும், ஸ்டார்ச் ஆக்சிஜன் வினை விளைபொருட்கள் ஆகும். இதில் வினை ஊக்கியாக செயல்படுவது சூரிய ஒளி. எனவே வினை படுபொருட்கள் ஒளி வினையூக்கி முன்னிலையில் வினை புரிந்து வினை விளை பொருட்களை தருவதால் ஒளிச்சேர்க்கை ஒரு வேதி வினை ஆகும். உயர் சிந்தனை வினா, கேள்வி எண் ஒன்று, துருப்பிடித்தல் இரும்பு பொருட்களுக்கு நல்லதா, விளக்குக. ஒன்று, துருப்பிடித்தல் இரும்பு பொருட்களுக்கு நல்லது அல்ல. இரண்டு, துருப்பிடித்தல் என்பது இரும்பின் ஆக்சிஜனேற்ற வினை ஆகும். மூன்று, துரு என்பது நீரேறிய இரும்பு ஆக்சைடு. நான்கு, இரும்பு உலோகம் மிகவும் வலிமையானது மற்றும் மிகவும் கடினமானதும் கூட. ஐந்தாவது பாயிண்டாக, ஆனால் துரு என்பது வலிமை குறைந்தது மற்றும் மென்மையானது. எனவே இரும்பு பொருட்கள் துருப்பிடிக்கும் போது அதன் வலிமை குறைந்து மேலும் மென்மையாகிறது. எனவே துருப்பிடித்தல் இரும்பு பொருட்களுக்கு நல்லது அல்ல. அலகு பதினாறு, நுண்ணுயிரிகள், ரோமலட்டர் ஏழு, சுருக்கமாக விடையளி. கேள்வி எண் ஒன்று, வடிவத்தின் அடிப்படையில் நான்கு வகையான பாக்டீரியாக்களின் பெயர்களை எழுதுக. பேசிலை வகை, இது கோல் வடிவ பாக்டீரியா என்று அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டு பேசிலஸ். ஆ,
ஸ்பைரில்லா வகை. இது சுருள் வடிவ பாக்டீரியா. எடுத்துக்காட்டு ஹெலிகோபாக்டர் பைலோரி. இ காக்கை வகை பாக்டீரியா. இது கோள அல்லது பந்து வடிவ பாக்டீரியாவாகும். எடுத்துக்காட்டு ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா. இ விப்ரியோ பாக்டீரியா வகை. இது கமா வடிவ பாக்டீரியா. எடுத்துக்காட்டு விப்ரியோ காலரா. கேள்வி எண் 2, எதிர் உயிர்கொல்லி என்றால் என்ன? ஆண்டி என்ற வார்த்தை எதிராக என்று பொருள்படும். அதாவது எதிர் உயிர்கொல்லி பொருட்கள் உயிருடன் உள்ள உயிரினங்களிலிருந்து பெறப்படுகிறது. இது மற்ற உயிரினங்களுக்கு நச்சாக உள்ளது. எடுத்துக்காட்டாக ஸ்ட்ரெப்டோமைசின். கேள்வி எண் 3, நோய் கிருமிகள் என்றால் என்ன? சில நுண்ணுயிரிகள் மனிதன், விலங்குகள் மற்றும் தாவரங்களுக்கு தீங்கு விளைவிக்கிறது, அதாவது நோயை ஏற்படுத்துகிறது. இந்த நோயை ஏற்படுத்தும் நுண்ணுயிரிகள் நோய் கிருமிகள் என்று அழைக்கப்படுகிறது. கேள்வி எண் 4, நோயுண்டாக்கும் நுண்ணுயிரிகள் மனிதரில் எவ்வாறு நுழைகிறது? நோய் கிருமிகள் உடலுக்குள் தோல், வாய் மற்றும் மூக்கின் வழியாக உள்ளே நுழைந்து நோய்களை ஏற்படுத்துகிறது. அதாவது வைரஸினால் உண்டாகும் ப்ளூ காய்ச்சல் காற்றின் மூலம் பரவுகிறது. நோயாளிகள் தும்மும் போது தெறிக்கும் நீர்த்திவளைகளில் உள்ள வைரஸ்கள் காற்றின் மூலம் நலமான ஒருவரின் சுவாசத்தின் மூலம் உள்ளே நுழைகிறது. ரோமன் லெட்டர் 8, விரிவான விடையளி. கேள்வி எண் 1, பாக்டீரியா செல்லின் அமைப்பை படம் வரைந்து பாகங்களை குறி. படத்தில் காட்டப்பட்டுள்ள வெளிப்பகுதி கேப்சூல் என அழைக்கப்படுகிறது. பாக்டீரியா செல் சுவர் எனப்படும் வெளி அடுக்கினை கொண்டுள்ளது. உட்கரு பொருட்கள் நியூக்ளியாய்டு காணப்படுகிறது, அதாவது வட்ட வடிவ டிஎன்ஏ உள்ளது. படத்தில் உட்கரு சவ்வு காணப்படவில்லை, ஆனால் செல் சவ்வு காணப்படுகிறது. படத்தில் கேப்சூலை சுற்றி சின்ன சின்ன முடிப்போல் காணப்படுவது நுண்ணிலை என்று அழைக்கப்படுகிறது. பெரிதாக காணப்படுவது கசையிலை என்று அழைக்கப்படுகிறது. கேள்வி எண் 2, மருத்துவத்துறையில் நுண்ணுயிரிகள் எவ்வாறு பயன்படுகிறது? நாம் நுண்ணுயிரிகளிலிருந்து எதிர் உயிர்கொல்லிகள் மற்றும் தடுப்பூசிகளை பெற்று வருகிறோம். முதலாவது எதிர் உயிர்கொல்லிகளை பற்றி பார்ப்போம். ஆண்டி என்ற வார்த்தை எதிராக என்று பொருள்படும் எதிர் உயிர்கொல்லி பொருட்கள் உயிருடன் உள்ள உயிரினங்களிலிருந்து பெறப்படுகிறது. இது மற்ற உயிரினங்களுக்கு நச்சாக உள்ளது. இதை சர் அலெக்சாண்டர் பிளம்மிங் என்ற அறிவியல் அறிஞர் 1928 ஆண்டு பென்சிலின் என்ற எதிர் உயிர்கொல்லியை பென்சிலியம் கிரைசோஜீனம் என்ற பூஞ்சையிலிருந்து உருவாக்கினார். இது டிப்திரியா, டெட்டனஸ் போன்ற நோய்களை குணப்படுத்துகிறது. இது ட்ரெப்டோமைசின், ஸ்ட்ரெப்டோமைசிஸ் என்ற பாக்டீரியாவிலிருந்து பெறப்படுகிறது. அடுத்ததாக தடுப்பூசிகள் பற்றி பார்ப்போம். தடுப்பூசிகள் இறந்து போன அல்லது பலவீனமாக்கப்பட்ட நுண்ணுயிரிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. எட்வர்ட் ஜென்னர் என்பவர் முதன் முதலில் பெரியம்மைக்கான தடுப்பூசியினை கண்டுபிடித்தார். நோயாளியின் உடலில் இந்த தடுப்பூசி செலுத்தப்படும் போது உடலிலிருந்து நோய் எதிர்ப்பு பொருட்கள் உற்பத்தியாகி நோய் கிருமிகளுக்கு எதிராக போரிடுகிறது. இந்த நோய் எதிர்ப்பு பொருட்கள் உடலில் தங்கியிருந்து எதிர்காலத்தில் இக்குறிப்பிட்ட நோய் கிருமிகளின் தாக்குதலிலிருந்து உடலை பாதுகாக்கிறது. எனவே வாக்சினேஷன் நோய் தடுப்பு என்றும் அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டாக
தட்டம்மைக்கான எம்எம்ஆர், காச நோய்க்கான பிசிஜி தடுப்பூசிகள் போன்றவைகளை சொல்லலாம். மாணவர்களே, தேர்வை சிறப்பாக எழுதி முடிக்க வாழ்த்துகிறேன். மீண்டும் அடுத்த பாடவேளையில் சந்திப்போம். நன்றி.